வணக்கம், வெல்கம் டு அமுத உணவகம் சேனல். சாஃப்டான சப்பாத்தியும் உப்பலான சப்பாத்தியும் ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. 2 கப் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நான் எடுத்துருக்கிற இந்த 2 கப் மாவு சராசரியாக 1/2 கிலோ அளவுக்கு இருக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற எந்த எண்ணெய் வேணாலும் பயன்படுத்தலாம், உங்களோட விருப்பங்க. எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. 2 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் அளவுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படும். நான் சாதாரண தண்ணி தான் யூஸ் பண்ணுறேன், ஹாட் வாட்டர் எதுவும் யூஸ் பண்ணலைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மாவு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சிட்டுங்க. 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா கைவிடாமல் நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். எந்த அளவுக்கு நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. 10 நிமிஷம் ஆயிருக்கு, நல்லா ஸ்மூத்தாக நம்ம பிசைஞ்சிருக்கோங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணி நல்லா பஞ்ச் கொடுத்து நம்ம பிசைஞ்சு எடுக்கணுங்க. இந்த மாதிரி பஞ்ச் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுக்கணுங்க. பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கு. இப்போது மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு ஒரு தட்டு இல்லைனா ஒரு துணி போட்டு மூடி 1/2 மணி நேரம் நல்லா மாவு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரை மணி நேரம் ஆயிருக்குங்க. நம்மளோட மாவு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாகவும் நல்லா ஸ்மூத்தாகவும் கிடச்சிருக்கு. இப்போ இதை சின்ன சின்ன பால் சைஸ்க்கு நம்ம மாவு உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம உருட்டிக்கலாங்க. இந்த சைஸ்க்கு நம்ம மாவு எடுத்துருக்குறோம். கீழே கொஞ்சம் மாவு சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தியை ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ரவுண்டாக ரோல் பண்ணி எடுக்கணுங்க. ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, நல்லா மீடியமான திக்காக இருக்கணுங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு பால் சைஸ்க்கு நம்ம மாவு எடுத்துக்கிட்டு அதையும் நம்ம சப்பாத்தி மாவு நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து நம்ம தேய்க்கக்கூடாதுங்க. நல்லா ரோல் பண்ணி எடுத்துருக்குறோம். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு ஃபுல்லாக நம்ம எண்ணெயை தேய்ச்சிக்கலாங்க. நம்ம 2 மடிச்சிக்கலாங்க. இப்போ இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஃபுல்லாக சப்பாத்தி மாவு ஃபுல்லாக தேய்ச்சிக்கலாங்க. இப்போ மறுபடியும் நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாங்க. இப்போ முக்கோணமாக நம்ம மடிச்சு வச்சுருக்கோம். இப்போ கீழே கொஞ்சம் மாவு சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக தேய்ச்சிக்கலாங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து நம்ம தேய்க்கக்கூடாது. ஒரு தவா நல்லா சூடு பண்ணியிருக்கிறோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரவுண்டாக தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தியை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வேணும்னா எண்ணெய் சேர்த்துக்கலாங்க, நான் எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை. ஒரு பக்கம் நல்லா குக் ஆகிருக்கு, இப்போ திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. 2 பக்கமும் நல்லா குக் பண்ணி எடுத்துருக்குறோம். நம்மளோட அருமையான சாஃப்ட் சப்பாத்தி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருக்குங்க. இப்போ நம்ம ஃபோல்டு பண்ண சப்பாத்தியை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு அழுத்தி விடும் போது பாருங்கள் நல்லா சப்பாத்தி நல்லா உப்பி வருது. இப்போ இதை திருப்பி போட்டுட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிருக்குறோங்க. 2 பக்கமும் பாருங்கள் நல்லா உப்பி வந்திருக்கு. நம்மளோட அருமையான சாஃப்டான சப்பாத்தியும் உப்பலான சப்பாத்தியும் ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. சில பேர் வந்து சுடுதண்ணி போட்டு மாவு பிசைவாங்க. நம்ம சாதாரண தண்ணி ஊற்றி தான் நம்ம மாவு பிசைஞ்சிருக்கோம். எந்த வித ப்ரிசர்வேட்டிவுமே நம்ம சேர்க்கலைங்க. ரொம்ப சூப்பராக நம்ம செஞ்சுருக்குறோம். உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ்ஷோடு நீங்கள் சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை நம்ம சேனலுக்கு தெரியப்படுத்துங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐக்கானில் ஆல்ன்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய அப்டேட்ஸ் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கும். என்னோடய வீடியோவை பார்த்து அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.